சிவப்பாரியில இருக்கிற ரெண்டே ரெண்டு கேரக்டர் தான் சங்க காலத்துல இருந்த பேர். ரகசியங்களை அனைத்தையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் கண்டிப்பா நீங்க இயற்கையில ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இருக்கிற உரிமையை விட்டு கொடுக்காத ஒருத்தர் அதான் வேள்பாரி. இது எழுதுனது 2017 வேள்பாரியோட 57 அத்தியாயத்துல. போன வருடம் தோழர்களே கீழடியில அது மாதிரியான ஒரு தொழிற்சாலை புரிஞ்சுச்சா புரியல கமலாஜி சொல்ற மாதிரி இருக்கா கரெக்ட். அந்த நேர்காணல்ல வந்து முதல் கேள்வி வந்து இதுதான், நாங்கள் வேள்பாரியை படிக்கிற பொழுது உங்களைத்தான் பாரியாக நினைத்தோம், நீங்கள் பாரியாக யாரை நினைத்து இந்த நூலை எழுதினீர்கள் அப்படின்றதான் அதனுடைய முதல் கேள்வி. அதுக்கு நான் சொல்லியிருக்கிற பதில் வந்து அதை இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து எப்படி இருக்கான் வந்து நீங்க கேம் ஆஃப் த்ரோன் வந்து 8 சீசனையும் பார்த்துட்டு அல்லது இன்னைக்கு இருக்கிற அவ்வளவு வெப் சீரிஸையும் பார்த்துட்டு என்ன முட்டாள்தனமா எழுதியிருக்கா அப்படின்னா நீ முட்டாள். இலக்கியத்தினுடைய வேலை வந்து அறிவியலின் வேலை கிடையாது. கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல வேள்பாரி நாவல் அப்படி பாரின்ற கதாபாத்திரம் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்ற ஒற்றை வாசகம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த ஒற்றை வாசகத்தை 1000 பக்கங்களோடு வரலாற்றில் முதல் முறையாக 111 அத்தியாயங்களாக ஒரு மிகப்பெரிய வரலாற்று மீளாய்வு நாவலாக அந்த நாவல் வந்து வந்திருக்கு. நேற்றைய முன்தினம் கூட மலேசிய அரசாங்கம் அந்த நாவலுக்கான விருதை அறிவித்திருக்கிறது. $10,000 அந்த நாவலுக்கு விருதாக அளிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு வேணா அது ஒரு $10,000 இருக்கலாம், ஆனா வேள்பாரி என்ற நாவலுக்கு அது வே அப்படிங்கிற எழுத்து கூட பத்தாது என்றுதான் நம்ம நினைக்கணும். அந்த அளவுக்கு அந்த நாவலுடைய மதிப்பு என்பது அளப்பரியது. இந்த நேர்காணல பண்ணணும்னு சொல்லி தோழர் செல்வா என்னோட பேசும்போது என் கையில புத்தகம் இல்லை, தோழர் பிருந்தா கொடுத்து விட்ட புத்தகத்தை தான் மத்தியானம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப அதுல ஒரு காட்சி இருக்கும், ஒரு 57 அத்தியாயத்துல பாரி தன் கையில ஒரு சேர நாட்டு வீரனுடைய அந்த வேலோடு வருவான். அந்த வேல் என்பது அது வரைக்கும் பாரி பார்க்காத மாதிரி ஒரு முறுக்கு வடிவத்துல அதன் மேல இருக்கும். அந்த வடிவம் அது வரைக்கும் பரம்பு மலையில அது மாதிரியான ஆயுதங்கள் கிடையாது. அதனால பாரி தன்னுடைய பணியாளர்கள்ட்ட சொல்லி அதை போல ஒரு ஆயுதத்தை நம்ம தயார் செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுல இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் என்ன, எப்படி அந்த வேலை செஞ்சிருக்காங்க, அதற்கு எவ்வளவு இரும்பு தேவை, அந்த இரும்பை எவ்வளவு வெப்பநிலையில உருக்கணும், அப்படி உருக்கும் போது என்ன வடிவத்துல வரணும், அதற்கு என்ன அச்சு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழிற்சாலை, அதற்கு ஏற்ற முறையில ஒரு தொழிற்சாலையை உருவாக்குவாங்க. இது எழுதுனது 2017 வேள்பாரியோட 57 அத்தியாயத்துல. போன வருடம் தோழர்களே கீழடியில அது மாதிரியான ஒரு தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வரலாற்று பூர்வமான உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படின்னா ஒரு கலைஞன் ஒரு சிந்தனையாளன் எந்த அளவுக்கு தன்னுடைய கற்பனையுடைய சிறகை விரிச்சிருக்கான், அந்த அளவுக்கு ஒரு 21 பாடல்கள்ல தான் சங்க இலக்கியத்துல பாரி பத்தி இருக்கு. இந்த 21 பாடல்களை 1356 பக்கங்களுக்கு விரித்து எழுதின அந்த எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா ஒரு சின்ன மூளை இத்தனையோண்டு மூளைதான், ஆனா இவ்வளவு பிரம்மாண்டமான அந்த படைப்பை செய்திருக்கிறது உண்மையிலே அந்த படைப்புக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் கருதுறேன். அதனால வேள்பாரியை ரகசியங்களை அனைத்தையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள்
கண்டிப்பா நீங்க வேல்பாரிய ஒரு தடவை இல்ல பல தடவை படிக்க வேண்டும் என்பதை என்னுடைய பணிவான வேண்டுகோளாக கேட்டுக்கிட்டு நம்ம இப்ப வேல்பாரியனுடைய ஆசிரம் பரம்பு மலையினுடைய பாரியனுடைய அந்த ஒவ்வொரு அசைவையும் நம் கண்ணால கண் முன்னாடி கொண்டு வந்தவரு எந்த இதுலயும் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நாவல். பொதுவா நாவல்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா இன்னைக்கும் பொன்னியின் செல்வன் தான் வித்துக்கிட்டே இருக்கு. வரலாற்று நாவல்னு கேட்டா எல்லாரும் பொன்னியின் செல்வன் தான் வீட்டுக்கு ஒண்ணு வாங்கிட்டு போற ஒரு பழக்கம் இருக்கு. முதல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த புத்தகத்துடைய முதல் வரியே இப்படி துவங்கும். என்னன்னா மூக்கை உடைத்தபடி பாய்ந்து கொண்டிருக்கின்றன கொண்டிருந்தன குதிரைகள் என்று முதல் வரியே எப்படி துவங்குதுன்னா மூக்கை உடைத்தபடி பாய்ந்து கொண்டிருந்தன குதிரைகள். எந்த வேகத்துல முதல் வரி துவங்குச்சோ கடைசி அந்த வரி முடியும் போது அந்த பனையன் மகனே அந்த பாடலுக்கு முன்னாடி என்ன முடியும்னா பரம்பே எழுந்து நின்று ஆட துவங்கியது. பரம்பே எழுந்து ஆட துவங்கியது. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எப்படி இந்த வேகத்துல ஒரு நாவல் எழுத முடிஞ்சிருக்கு அப்படிங்கறதான் என்னுடைய முதல் கேள்வி. தோழர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை முதலில் தெரிவிச்சுக்கிறேன். தேடல் வாசகர் வட்டம் தொடர்ச்சியாக வாழ்த்துக்கள். பாலா வந்து நிறைய வேள்பாரி பத்தி பேசினாரு. முதல் காட்சியிலிருந்து கடைசி காட்சி வரைக்கும் வந்து முதல் அத்தியாயத்திலிருந்து கடைசி அத்தியாயம் வரைக்கும் வந்து இவ்வளவு விறுவிறுப்பாக வந்து ஒரு நாவலை வந்து எப்படி எழுத முடியுது அப்படின்னு கேட்டார். என்னுடைய முதல் படைப்பு வந்து அதாவது வந்து 12ஆம் வகுப்பு விடுமுறை முடிந்து கல்லூரியில் ஆரம்பித்த முதல் மாதத்தில் என்னுடைய முதல் புத்தகம் வெளியில் வந்துருச்சு. ஓட்டைடா புல்லாங்குழல் என்ற முதல் கவிதை புத்தகம் என்னுடைய 19வது வயதில் வெளியில் வந்துச்சு. 30 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இதை கூட செய்யாருன்னா அப்புறம் நான் என்ன எழுத்தாளன். அதே மாதிரி இந்த பாரி என்ற அதாவது கடையேழு வள்ளல்களுடைய உச்சத்தை தொட்டவன் தான் பாரி. பாரியை மையமாக கொண்டு வரலாற்றை எழுதியது ஏன் தோன்றுச்சு உங்களுக்கு? அப்படி பாரியை மையமா வச்சு எழுதணும்னு ஒரு 2000-3000 வருஷ தமிழ் வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா 2-3 ஆளுமைகள் வந்து மிக மிக முக்கியமான ஆளுமைகளா எனக்கு தெரியுறாங்க 3000 வருஷ தமிழ் வரலாற்றுலையும். அதுல சங்க காலத்தில் மிக முக்கியமான ஆளுமையாக இருக்கிறது வந்து மூவேந்தர்களோ மிகப்பெரிய பேரரசர்களோ அல்ல, வேள்பாரி. அவனை பத்தி வந்து உதாரணமாக வந்து இலியட் ஹோமருடைய இலியட் நாவல் போல அவ்வளோ பெரிய காவியம் வந்து எழுதப்பட்டிருக்கணும், எழுதப்பட்டு அழிந்திருக்கலாம் ஏதோ காரணங்களால. அவ்வளோ பெரிய ஒரு மாவீரன், வீரம்ன்றது வந்து வெறும்னா ஒரு செயல், அதாவது வந்து போர் சார்ந்த குறியீடாக மட்டும் இல்லாமல் அதனுடைய இன்னொரு பக்கமாக அவனுடைய அற சிந்தனைகள் செயல்பாடுகள் இதெல்லாம் சேர்ந்தது அவனுடைய ஆளுமை. குறிப்பாக வந்து நம்ம மகாபாரதத்தில் திரும்ப திரும்ப கர்ணன் கதைகளை படிச்சுட்டே இருக்கிறோம், கர்ணன் கதைகள் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா. அவனும் வள்ளல் தான், இவனும் வள்ளல் தான், இது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா கர்ணன் வந்து அது கதாபாத்திரம், வேள்பாரி வந்து கற்பனை பாத்திரம் கிடையாது, இது வரலாற்று பாத்திரம். அவன் வந்து கற்பனையான ஒரு கதாபாத்திரம். கர்ணன் வந்து இருக்கிறத இல்லாததுக்கு கொடுக்குற ஒருத்தர், அது எல்லாரும் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. வேள்பாரி வந்து இருக்கிறத இல்லாதவனுக்கு கொடுக்குறவன் அல்ல. இயற்கையில் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இருக்கிற உரிமையை விட்டு கொடுக்காத ஒருத்தர் அதான் வேள்பாரி. எனவே வந்து இது வந்து கொடை சார்ந்த விஷயம், வெறுமன ஒரு என்ன சொல்ல ஒரு தான தர்மம் சார்ந்த விஷயம் அல்ல, இது மகத்தான உரிமை சார்ந்த ஒரு விஷயம். எனவே நாம் எழுதினால் வேள்பாரியை எழுத வேண்டும் என்பது மீண்ட நாள் கனவு, அதனால் வேள்பாரியை நான் வந்து எழுதினேன். எவ்வளவு காலம் உங்களுக்கு எடுத்துக்கிடுச்சு இந்த சிறு சின்ன பொறி பாரின்ற பொறியை எப்படி இவ்வளவு பெரிய பெரு நெருப்பா நீங்க மாத்தினீங்க?
காலம்னு பார்த்துட்டா இப்போ என்னுடைய காவல் கோட்டம் வந்து 2009 எழுதி முடித்தேன். 2019 வருஷம் வந்து வேள்பாரி வருது, 10 வருஷ காலம். அப்படின்னா 10 வருஷமும் உழைத்துட்டே இது வந்து எழுதிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்றது இல்லை. ஒரு படைப்பு முடித்து இன்னொரு படைப்புக்கு போகிற பொழுது, இப்போ உதாரணமாக சங்க இலக்கியம்ன்றது வந்து ஒரு 4500 பாடல்கள். இந்த சங்க இலக்கியத்தில் இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தை வச்சு ஒரு நாவல் எழுதணும் அப்படின்னா அது எவ்வளவு சவாலான விஷயம். அதில் ஒரு சின்ன தப்பு வந்தால் கூட தமிழ்நாட்டில் இருக்க தமிழாசிரியர்கள் பூரா பெரம்போடு வந்துடுவாங்க, கொன்றுவானுங்க. அது முற்போக்கு முகாம்லேருந்து ஒருத்தன் எழுதுனா அவன் தப்பு பண்ணால் அவன் என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு பார்க்கறது தான் 90% ஆளுக்கு வேலை. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு 4000+ பாடல், அவ்வளவு ஆய்வுகள் இருக்கு, அதில் இருக்கிற அந்த மொத்த வாழ்க்கையை வச்சு ஒரு நாவல் எழுதணும் அப்படின்னா முதல்ல வந்து நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அந்த தன்னம்பிக்கை எப்படி எப்போ வரும்னா, அந்த காலத்தில் எழுதப்பட்ட எல்லா படைப்புகள், அது சார்ந்த எல்லா ஆய்வுகளை படித்து இதில் வந்து எனக்கு என்னால் இதில் வந்து ஒரு புதிய உலகத்தை கட்டமைக்க முடியும்ன்ற நம்பிக்கை முதல்ல எனக்கு வரணும் படைப்பாளின்ற முறையில். அந்த நம்பிக்கை எனக்கு வந்து ஆசையினால் வராது, நான் எழுதணுன்ற ஆசைப்பட்டால் வராது. அதுக்கான ஒரு பேர் உழைப்பு செலுத்தி அந்த உழைப்புல இருந்து, சரி எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரொம்ப கர்வத்தோடு சொல்லலை, இந்த 100 வருஷம் தமிழ் சங்க இலக்கியத்தை பற்றி வந்திருக்கிற மிகச்சிறந்த ஆய்வுகளில் அநேகமாக ஒன்று கூட விடாமல் நான் படிச்சிருக்கேன். அதில் இருந்துதான் இப்படி ஒரு நாவலை உருவாக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வருது. எனவே அந்த உழைப்பு தான் ரொம்ப முக்கியமானது. அதில் இருந்து அதுக்கு பிறகு எழுதுறதுன்றது எழுது, அது வந்து ஒரு செய் பயிற்சி தான். நீங்கள் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு எழுத்து வந்துடும். ஆனால் எதை எழுத போகிறீங்க, அதில் வந்து எவ்வளவு தரவுகள் இருக்குது, ஏன்னா நாவல் என்பதுனாலே வந்து என்ன சொல்கிறது, நாவல்னாலே வந்து அது வந்து தரவுகளுடைய கலை தான், அது வந்து தகவல்களினுடைய கலை. அதை இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் வந்து எப்படி இருக்கான், வந்து நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன் வந்து 8 சீசனையும் பார்த்துட்டு, அல்லது இன்றைக்கி இருக்கிற அவ்வளவு வெப்சீரிஸையும் பார்த்துட்டு 10 நிமிஷம் கால் மணி நேரம் வந்து அவனுக்கு தெரியாத விஷயங்களை, உலகங்களை, வந்து தகவல்களை இல்லாட்டினா அவனை உட்கார வைக்க முடியாது, படிக்க வைக்க முடியாது. அப்படின்னா அவ்வளவு விஷயங்களை நீங்கள் கொடுத்தா தான் ஒரு நாவலை உருவாக்க முடியும். எனவே அதுக்குரிய ஒரு உழைப்பு இருந்ததானா, அதுக்கான உழைப்புலிருந்து தான் அந்த நம்பிக்கை வந்தது. அதுக்கு பிறகு நாவலினுடைய எழுத்து முறையெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி அது ஒரு செய் பயிற்சி தான். அந்த அடிப்படையில் வந்து நாவலுக்கு வந்து என்னுடைய அந்த வேள்பாரியுடைய முன்னுரையிலே சொல்லியிருப்பேன், என்னுடைய கல்லூரியினுடைய முதல் வருஷத்தில் அப்போ நம்முடைய தியாகராஜர் கல்லூரி இருக்கு இல்லையா, கலைக்கல்லூரி, இப்பையும் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆய்வு போட்டி நடத்துவாங்க, இப்போ அநேகமாக இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாணவர்களுக்கு வந்து ரிசர்ச் காம்படிஷன், ஆய்வு போட்டி, அதில் வந்து பிஹெச்டி ஸ்டூடெண்ட் மட்டும் கலந்துக்கிற கூடாது, யூஜி பிஜி எம்ஃபில் ஸ்டூடெண்ட் கலந்துக்கலாம். அப்படி வந்து ஒவ்வொரு ஏதாவது ஒரு சங்க இலக்கியம் பார்த்தினா ஒருத்தருடைய ஒரு புலவரை பற்றி தலைப்பு கொடுப்பாங்க, அதில் நீங்கள் ஆய்வு நோட் சமர்ப்பணும். நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது மாமூலனார் என்ற ஒரு ஒரு சங்ககால புலவரை பற்றி தலைப்பு கொடுத்துருந்தாங்க, அதை பற்றி ஒரு 160 பக்கம் ஆய்வு கட்டுரை எழுதினேன். நான் தான் அதில் முதல் அந்த பரிசு வாங்கினேன் அப்போ 90. அன்னையில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் 28 வருஷமாக சங்க இலக்கியங்களை படிக்கிறோம், பேசுகிறோம், கீழடி போன்ற பல்வேறு தொல்லியல் ஆய்வுகளை எல்லாத்தையும் வந்து ஆர்வமாக கற்றுக்கொள்கிறோம். இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து இந்த படைப்பு. இது இந்த ஒரு 4 வருஷம் எழுதினது மட்டும் இல்லை, நம் வாழ்க்கை முழுக்க சங்க இலக்கியத்தின் சாரை பருகியதால் கிடைத்த படைப்பு. தொழிலே, இன்னைக்கு இந்திய அரசியலில் ஒரு வலுவான எதிர்குரலாக தொழில் வெங்கடேசனுடைய குரல் இருக்கு. இந்த அரசியல் அடுத்த கட்டமாக எப்படி இருக்கும், ஏன்னா ஜனநாயகத்துடைய மறுப்பின் உச்சத்தில் மோடி அரசாங்கம் இருக்கு, இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்குன்னு நீங்கள் மதிப்பீடு செய்கிறீங்க? இல்லை, ரொம்ப ராத்திரி 1:30 பயமுறுத்துறதா நினச்சிடக்கூடாது. அதாவது 2 விஷயம் தான், ரொம்ப ஆபத்தான கட்டமாகவும் இருக்கு, ரொம்ப நம்பிக்கையான கட்டமாகவும் இருக்கு. ஒன்று வந்து ஏறக்குறைய பாராளுமன்ற ஜனநாயகம், நீதிமன்றங்கள் அல்லது வந்து மற்ற அமைப்புகள் எதெல்லாம் வந்து அரசியல் சாசன அமைப்புகளோ அதை முழுக்க நிறுத்து போக சொல்லிட்டான். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்க தகவல் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடரே 10 நாள் தான் நடத்த போகிறோம்னு சொல்லியிருக்கலாம்.
அதாவது 1130 கோடி மக்களினுடைய வாழ்க்கையினுடைய அனைத்தையும் தீர்மானிக்கிற பட்ஜெட்டுக்கே 10 நாள் தான் அவன் கூட்டம் நடத்த போறான்னா அதுவே ஒரு எனக்கு ஒரு மேட்டர் கிடையாதுன்றான். அந்த இடத்துக்கு அவன் நகர்த்திக்கிறான். அது வந்து மிக அதாவது ஒரு பாசிசத்தை நோக்கிய பாய்ச்சல் வேகத்திலே இந்துத்துவவாதிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இன்னைக்கு வந்து விவசாயிகளுடைய இந்த போராட்டம் வந்து இந்த ஒரு வருஷத்துல 2020 வந்து நமக்கு வந்து அது சிஏஏக்கு எதிரான போராட்டமும் சரி விவசாயிகளுடைய போராட்டமும் சரி மிகப்பெரிய எழுச்சியும் மிகப்பெரிய நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நீ சட்டத்தை திரும்ப பெறாம உன்னோட பேச மாட்டோம்டான்னு சொல்லிக்கிட்டு 100,000 பேர் உட்காந்துருக்கிறான். இது வந்து மோடியும் அமித்ஷாவுமே கற்பனை செய்யாத ஒரு விஷயம். அப்படின்றப்ப நாம் வந்து ரொம்ப அஞ்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை எதிர்ப்பதற்கான ஒரு வலிமையும் இங்கே இருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எனவே ஒரு மிக மோசம் அதாவது ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக நம்ம வந்து வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. குறிப்பாக ஆர்எஸ்எஸ் இந்துத்துவவாதிகள் தங்களுடைய கேடர்களை இறக்கி விடுறது தமிழ்நாட்டில் வந்து 2400 பேர் நாங்கள் இறக்கி விட்டுருக்கோம் ஊழியர்களை அப்படின்றான். அது உண்மையாக நம்பர் முன்னப்புன்னு இருக்கலாம். ஆனால் வந்து அதனுடைய செயல் வடிவங்களை நம்ம பார்க்குறோம். அதை எதிர்கொள்ளுவதற்கான ஆற்றலோடு அரசியல் பலம் நமக்கு ரொம்ப முக்கியமான உதாரணமாக நான் ஒரு 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 சின்ன உதாரணம் சொல்கிறேன். கருமாத்தூரில் வந்து ஒரு திருமணத்துக்கு போயிட்டு நம்ம தோழர்கள் வந்து நான் வந்துக்கிருக்கிறேன். வந்துக்கிருக்கிறப்ப அந்த ரயில்வே கேட் இருக்கு இல்லையா கருமாத்தூர் ரயில்வே கேட்டு ரயில்வே கேட்டில் வண்டியை நிறுத்திட்டு வந்து ஆமாம் அங்கே வண்டியை நிறுத்திட்டு ஒரு இளநீ குடிக்கலான்னு சொல்லிட்டு மதியம் 1:30 என்னங்க இளநீ குடிக்கிறோம். எங்கள் காரில் வந்து கிராஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பேர் வந்து டூ வீலரில் போகிறவங்க ஒரு பிரச்சனையில் பட்டு இளநீ குடிச்சிட்டே நான் கேட்குறேன். இந்த மாதிரி வந்து எம்பி ஃபண்டில் இருந்து மதுரை ஜிஹெச்சுக்கு வந்து நீங்கள் வந்து பொருள் கொரோனா பீரியடில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தீங்க ரொம்ப நல்ல விஷயம் சார். ஆனால் அதில் வந்து உங்கள் பேரோட படத்தோட அதில் வந்து ஒட்டப்பட்டிருந்துச்சு இது சரியா சார் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன் வந்து எம்பி ஃபண்டில் எம்எல்ஏ ஃபண்டில் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதில் எந்த வருஷத்து நிதி எந்த மக்கள் பிரதிநிதியுடைய நிதினு போட்டு தான் அந்த வேலையை செய்யணும் அதுதான் அரசாங்கத்துடைய விதிமுறையே அதான்ப்பா எனவே அதில் ஒன்றும் தப்பு இல்லையாப்பா அப்படின்னு ஒன்று சரி சார் அப்படின்னா அப்படியும் அதாவது ரொம்ப நீ இந்த கேள்வி எங்கே ஆரம்பிக்க பாருங்க இவ்வளோ நீங்கள் ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க ஆனால் இது வந்து இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஒரு பதில் சொல்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல வந்து சார் மோடியுடைய பல ஸ்கீம் வந்து உண்மையிலே மக்களுக்கு பலன் கொடுக்குற ஸ்கீம் தானே சார் அதையெல்லாம் நீ ஏன் சார் எதுக்குறீங்க அப்படின்னா அது அவன் பக்காவான ஒரு ஆர்எஸ்எஸ் ட்ரெயினர் எனக்கு அதிர்ச்சியாக இருக்கு வந்து ஒரு 22 வயசு பையன் என்னை நிறுத்தி அவன் எங்கே ஆரம்பித்தான் கேள்வி என்ன நம்ம பண்ண ஒரு எம்பி ஒர்க்கில் இருந்து ஆரம்பித்து அதாவது ரொம்ப ஒரு வெகுஜன குரலில் அவன் ஆரம்பிக்கிறான். நான் நம்பி பதில் சொல்கிறேன் அவனுக்கு ஒரு துளி கூட எனக்கு சந்தேகம் வரலை நான் அலர்ட் ஆகலை ரொம்ப கேஷுவலாக பதில் சொல்லிட்டே வந்து அவன் கடைசியில் வந்து பிஜேபி வந்து மோடி இவ்வளோ ஸ்கீம் பண்ணுறாருல்ல சார் அதெல்லாம் இருக்கு சார் நீங்கள் எதுக்குறீங்க அப்படின்னு வந்து நிற்கிறான். அப்போ எவ்வளவு இது இந்த என்ன சொல்கிறது இந்த இது வந்து ஒரு சாதாரண இது ஒரு மிக முக்கியமான பயிற்சி இந்த பயிற்சி வந்து அவனுக்கு வந்து மீண்டும் மீண்டும் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த காலத்தில் இவ்வளவு அரசியல் தெளிவோடு வில்லங்கத்தனத்தோடு இவ்வளவு விவரத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நாம அவ்வளவு விவரத்தோடு பணியாற்ற வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்பதை நான் ரொம்ப அழுத்தமாக சொல்ல வேண்டும். அப்ப பரம்புல பாரி அந்த பிரதேசத்துல எழுத்து அறிமுகமாகாத ஒரு காலம் அப்ப எப்படி மற்ற விஷயங்கள்லாம் பதிவு செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். இது இந்த கற்பனையில பார்க்கும்போது அப்ப எழுத்தே இல்லாத ஒரு சமூகமா இருந்திருக்கு அந்த சமூகத்தினுடைய பண்பாடு வாழ்க்கை நிலைமை ஆனா மிக உயர்ந்ததா இருக்கு இது எப்படி நம்ம பாக்குறது இல்ல அதாவது இப்ப நம்ம பேசுற இந்த மொழி இல்லையா தமிழ் இந்த மொழி பேச ஆரம்பிச்சு சுமார் 100,000 வருஷம் இருக்கலாம் ஆனா எழுத்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு அதிகபட்சம் 3000 வருஷம் தான் ஆகுது எழுத்து கண்டுபிடிச்சு எழுத்தை உருவாக்கி அதிகபட்சம் 3000 வருஷம் இருக்கும் ஆனால் இந்த மொழியை நம்ம பேச ஆரம்பித்து 100,000 வருஷம் இருக்கலாம் 70,000 வருஷம்ன்றாங்க 50,000 வருஷம்ன்றாங்க 100,000 வருஷம்ன்றாங்க 100,000 வருஷம் இருக்கலாம் இந்த 100,000 வருஷத்தில் 97,000 வருஷம் எழுத்தே இல்லாமல் தான் நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ரொம்ப கடைசி தான் எழுத்துன்ற ஒரு விஷயம் ரொம்ப வந்து ரொம்ப கடைசியாக தான் இப்போ தான் வந்தது நமக்கு வந்து சேர்ந்துருக்கு. அதுக்கு முன்னால் நம்முடைய அறிவு தொகுதி முழுக்க நினைவுகளோடும் கதைகளாகவும் வந்து சேகரிக்கப்பட்டிருக்கு.
எனவே அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து எப்படி இப்போ எழுதி வச்சா தான் எழுத்து, இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இப்போ நான் இது முதல் கேள்வி சொன்னேன், எழுதுனா தான் அது நிற்கும்னு. ஆனால் எழுதாமல் 97,000 வருஷம் நிறுத்திடுறாங்க, நிறுத்தி வச்சுருக்கலாம். அன்னைக்கு இருந்த சமூகத்தில் சொல்லி 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 கடத்திக்கிட்டே இருக்க முடியும், ஆனால் இன்னைக்கு இருக்கிற சமூகத்தில் அப்படி கடத்தவே முடியாது. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், எவ்வளவு சொல்ல முடியும் அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்வி. எனவே எழுத்து உருவாவதற்கு பிறகு சமூகத்தில் ஏற்பட்டது அதுதான் வரலாற்று காலம்னு சொல்கிறாங்க. வரலாற்று காலம் அப்படின்னா எழுதின எழுத்து உருவாகி எழுதப்பட்ட வரலாறு உருவான பிறகு வரலாற்று காலம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலும் மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்புகள், அறிவு சேகரங்கள் இருக்கத்தான் செய்தது அப்படின்றதை நாம் பார்க்கிறோம். நம்ம ஆரம்பத்திலிருந்து படிச்சுட்டே வரும் ஒவ்வொரு கட்டத்திலையும் இயற்கையை, காதலை, வீரத்தை, தமிழனுடைய தொன்மையை எல்லாமே பேசிக்கிட்டே அந்த நாவல் அப்படியே போகும். அப்படி போகும்போதே ஒரு உள்ளார்ந்து என்ன போகும்னா, ஒவ்வொரு மனிதனுக்குமான ஒரு அறத்தை அந்த நாவலில் சொல்லிக்கிட்டே வருது. கடைசியாக அந்த நாவல் போகும்போது ஒரு ஆதிக்கத்திற்கு எதிரான குரலாக போய் முடியும். அது மூவேந்தர்களுக்கு எதிராக மாரியனுடைய அந்த போரில் போய் நம்ம கடைசி காட்சி வந்து நிற்கும். அப்படி நிற்கும்போது இயல்பான எழுத்தாளர்களை விட இந்த இடத்துல நீங்க வித்தியாசப்படுறதா நான் நினைக்கிறேன். இல்ல, ஆதிக்கத்துக்கு எதிரான அறத்தின் குரல், இந்த ஒற்றை வரிக்காகத்தான் அந்த நாவலே எழுதணும். அப்புறம் அதோட அதை எழுதாததுக்கு நம்மளுக்கு என்ன, ஏன் மற்றவங்களுக்கும் நம்மளுக்குமானது வேள்பாரி முன்வைக்கிற அரசியல் தான் மிக முக்கியமானது, அதுக்காகத்தான் இந்த நாவலை நாம் வந்து எழுதணும். ஒரு கேள்வி ஆடியன்ஸ்க்கு, ஒரு கேள்வி மாறி மாறி கேட்கும். அடுத்து யாரும் சொல்லிருக்கிற பதில் வந்து, கண்டடைந்ததை எழுதுவது அல்ல எழுத்து, எழுதி கண்டடைவதுதான் எழுத்து. புரிஞ்சுச்சா புரியல? கமலஹாசன் சொல்ற மாதிரி இருக்கா? கரெக்ட். அதாவது கொஞ்சம் யோசிக்கணும். இவங்க சொல்றாங்கல்ல, நீங்க யார நினைச்சு இப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி, அப்படி ஒரு எழுத்துன்றது வந்து அப்படி பார்த்து எழுதுறது இல்லை, அது எழுத்தின் வழியாகத்தான் அதை நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க.